ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி மோர் குழம்பும் நான் வாழைக்காய் வறுவலும் தான் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு முக்கியம். அந்த பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரிசியும் துவரம்பருப்பும் கொஞ்சம் ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சு அதையும் நான் இந்த இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேஸ்ட்டு. இதை அப்படியே வச்சுட்டு நான் மோர் எடுத்துக்கிட்டேன். தயிர் வந்து எனக்கு கட்டியாக இருக்கும், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி தான் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பில, சிவப்பு வத்தல் கட் பண்ணி போடல, நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். இதெல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டு வந்து இதிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தான் மோர் ஊற்றணும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். தேங்காவோட ஸ்மெல் போகணும், பச்சை ஸ்மெல் போகணும். மோர் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம், அதனால இப்போ நல்லா கொதிக்க வச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தேங்காவோட ஸ்மெல் போயிடும். இது நல்லா நான் கொதிக்க வச்சு இந்த மாதிரி நான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நல்லா திக்காக தான் இருக்கும். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணியாகவும் வச்சுக்கலாம். ஆனால் மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கரைச்சி வச்ச மோரை வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு அதையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு மோர் வந்து கொதிக்கக்கூடாது. ரசம் வைக்கும்போது நமக்கு சுற்றி முறக்கட்டி வரும்ல, அது மாதிரி வந்தாலே போதும். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி முறக்கட்டி வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்பையும் கொதிச்சிருச்சுன்னா மோர் வந்து திரிஞ்சு போயிடும், அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி லைட்டாக முறக்கட்டி சுற்றி வரும், வரும்போதே நம்ம எடுத்துடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த மோர் குழம்பு தான் நான் வச்சேன், நீங்களும் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு காம்பினேஷனாக நான் வாழைக்காய் வறுவல் தான் பண்ணேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாழைக்காயை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். இந்த மூணு மட்டும்தான், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாழைக்காய் நான் கட் பண்ண சைஸை காட்டுறேன். இது தான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இந்த சைஸில் தான் எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இதை. அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10-12 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருந்தேன். பேஸ்ட்டு வேண்டாம், இடித்து வச்சு போடணும். ஒன்றும் பாதியமாக இடித்து போடணும் இதில். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா கருகக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா எண்ணெயிலேயே கொஞ்சம் இது பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சா வேகமாக வெந்துடும். நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் நான் வேக வச்சேன். அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் வாழைக்காய் குழஞ்சி போயிடும். அது சாப்பிடும்போது இந்த மாதிரி முழுசாக காய் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு மூடி வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். நான் ஒரு பீஸ் கட் பண்ணியும் காட்டுறேன் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு.
இந்த மாதிரி வெந்தாலே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது கட்டாயிரும், நல்லா இருக்காது பார்க்கும்போது. எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை, மேலே கொஞ்சம் பெப்பர் தூள், மிளகுத்தூள், தனி மிளகுத்தூள் போட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நான் வீடியோஸ் போடுறேன்.